சீவக சிந்தாமணி கவிதை பேழை. எழுதியவர் திருத்தக்கத்தேவர். எந்த நாட்டின் வளம் அப்படின்னா ஏமாங்கத நாட்டின் வளம். பார் போற்றும் ஏமாங்கதம். பார் போற்றும் ஏமாங்கதம் அப்படிங்கிறதுல எதை சொல்கிறார் அப்படின்னா, தென்னை மரத்திலிருந்து நன்றாக முற்றிய காய் விழுகிறது. விழுகின்ற வேகத்தில் அது பாக்கு மரத்தின் உச்சியிலுள்ள சுவைமிக்க தேனடை கிழித்தது. பலாப்பழத்தினை பிளந்தது. மாம்பழத்தினை சிதற வைத்தது. வாழைப்பழத்தினை வாழைப்பழங்களை உதிரச் செய்தது. இத்தகைய வளம் நிறைந்த ஏமாங்க நாட்டின் புகழ் பல திசைகளிலும் பரவி இருந்தது. அடுத்து, வாரி வழங்கும் வள்ளல் அப்படிங்கிற பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்து கேட்பவருக்கு இல்லை என்று கூறாது வாரி வழங்கும் செல்வர்களை போன்றதே இந்த வெள்ளம். இந்த வெள்ளம் உயர்ந்த மலையிலிருந்து செல்வ குவியலை சேர்த்து கொண்டு வருகிறது. பின் ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில் வேகமாக பாய்கிறது அப்படின்னு இந்த இதை சொல்லியிருக்காங்க, வாரி வழங்கும் வள்ளல் அப்படின்னு. அடுத்து, மனம் கமழும் கலனி அப்படிங்கிற பாடல் வரிசையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகள் நேரான கொம்புகளுடைய வலிமையான எருதுகள் பேரொளி எழுப்புகின்றன. இச்சத்தத்தை கேட்டு புள்ளிகளும் வரிகளும் கொண்ட வரால் மீன்கள் களைந்து ஓடுகின்றன. இத்தகைய மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்து இருந்தது அப்படின்னு மனம் கமலும் கலனி அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற பாடலில் அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அடுத்து, தலைவணங்கி நிற்கும் நெற்பயிர்கள். தலைவணங்கி நிற்கும் நெற்பயிர். தலைவணங்கி நிற்கும் நெற்பயிரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெற்பயிர்களை கருக்கொண்ட பச்சைப்பாம்பு போல் தோற்றம் கொண்டுள்ளன. விளைந்த நெற்பயிர்கள் கருக்கொண்ட பச்சைப்பாம்பு போல் தோற்றம் உள்ளன. இந்த நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிற்பது, பக்கமும் இல்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல் உள்ளது. முற்றிய நெற்கதிர்கள் தலை சாய்ந்து இருப்பது தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, எல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆய் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏமாங்கத நாட்டில் நாள்தோறும் ஆயிரம் வகையான உணவுகள், உணவளிக்கும் மரச்சாலைகள், மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள கூடங்கள், ஆயிரம் மணி மாடங்கள் செய்யும் தொழிலை சோம்பல் இல்லாமல் ஆயிரம் கம்மியர் நிகழும் திருமணங்கள் ஆயிரம் 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 உள்ளன அப்படின்னு, ஏமாங்கத நாட்டில் இல்லாதவை எதுவும் இல்லை அப்படின்னு ஏமாங்கத நாட்டின் வளத்தை பற்றி கூறுகிறார்கள். நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம். நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம் அப்படிங்கிறதுல உண்மையான தவம், தவம் புரிவோர்க்கான இடம், இல்லறம் நடத்துவோர்க்கான இனிய இடம், நிலையான பொருளை தேடுவோர்க்கான இடம், நிலையில்லாத பொருட்செல்வத்தை தேடுவோர்க்கான உகந்த இடம். இவ்வாறாக இந்நாடு வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்குள் வந்தது போல் திகழ்ந்தது ஏமாங்கத நாடு என்று திருத்தக்கத்தேவர் சீவக சிந்தாமணியில் ஏமாங்கத நாட்டின் வளங்களை பற்றி கூறுகிறார். சீவக சிந்தாமணி இளம்பகங்கள் 13 வகைப்படும். நாமகள் இளம்பகம், கோவிந்தையர் இளம்பகம், கந்தருவதத்தையர் இளம்பகம், குணமாலையர் இளம்பகம், பதுமையார் இளம்பகம், கேமசரியார் இளம்பகம், கனகமாலையார் இளம்பகம், விமலையார் இளம்பகம், சுரமஞ்சியார் இளம்பகம், மணமகள் இளம்பகம், பூமகள் இளம்பகம், இக்கணையார் இளம்பகம், முத்தி இளம்பகம் என்பதாகும். அடுத்து, இந்த பாட்டில் இந்த சீவக சிந்தாமணியில் இருக்கிற இலக்கண குறிப்புகள், பொருள் மற்றதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஏமாங்கத நாட்டின் வளம் பற்றி சீவக சிந்தாமணி எவ்வாறு கூறுகிறது அப்படின்னா, பார் போற்றும் ஏமாங்கதம், வாரி வழங்கும் வள்ளல், மனம் கமழும் கலங்கி கலனி, தலைவணங்கி விளைந்த நெற்பயிர், எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதரம் அப்படிங்கிற தலைப்பில் ஏமாங்கத நாட்டின் வளம் பற்றி சீவக சிந்தாமணியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடைய பொருள்லாம் பார்க்க போகிறோம். தெங்கு என்பது தேங்காய், இசை என்பது புகழ், வறுக்க என்பதோட பொருள் பலாப்பழம், நெற்றி என்பது உச்சி, மால் வரை பெரிய மலை, மடுத்து பாய்ந்து, கொழுநிதி திரண்ட நிதி, மறுப்பு கொம்பு, வெறி மனம், கழனி வயல், செறி சிறந்த, இரிய ஓட. அடிசல் என்பது சோறு அல்லது உணவை பொறுத்ததாகும், உணவு என்பதாகும். மடிவு சோம்பல், வட்டம் வட்டம் என்பது எல்லை, வட்டம் என்பது எல்லை என்பதை குறிப்பதாகும். அடுத்து, கொடியன்னர் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா, மகளிர், நற்றவம் பெருந்தவம், வெற்றம் வெற்றி. செயல் பொருளுணர்திறன். சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார் அப்படின்னா திருத்தக்கத்தேவர். அவருடைய திருத்தக்கத்தேவரின் சமயம் எது என்னதுன்னா சமணம்.
உடைய ஆண்டு காலம் என்னது அப்படின்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு. முன்னோட்ட பாடல், சீவகசிந்தாமணியின் முன்னோட்ட பாடல் என்ன அப்படின்னா நரிவிருத்தம். நூல் சீவகசிந்தாமணியின் உட்பிரிவு என்ன அப்படின்னா இளம்பகம். எத்தனை இளம்பகம் உள்ளதோ, இளம்பகம் மொத்தம் 13 வகைப்படும். அடுத்து வேறு பெயர், சீவகசிந்தாமணியின் வேறு பெயர் மணநூல். உடைய இந்த நம்ம படிக்கிறதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாமகள் இளம்பலகம், இளம்பகம் நாட்டு வளத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. செயில் பொருளுணர்திறன், அடிசில் வைகள் 1000 அறப்புறம் 1000 கொடியினர் செய்கோளமும் வைகள் தோறும் வடிவியில் கம்மீர்களோடு மங்களமும் 1000 ஒடிவு இலை வேறு 1000 ஓம்புவாரின் ஓம்புவே. ஸோ சீவகசிந்தாமணி என்பது 50 காப்பியங்களில் ஒன்று. இந்த பாடப்பகுதியில் குறிப்பிடப்பட்ட நாடு ஏமாங்கத நாடு. சீவகசிந்தாமணி எதால் ஆனது அப்படின்னா விருத்தப்பாக்களால் ஆனது. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் என்ன அப்படின்னா சீவகசிந்தாமணி. சீவகசிந்தாமணியின் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா சீவகன். காப்பியத்தின் மையக்கருத்து இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்பதே காப்பியத்தின் மையக்கருத்து. அறக்கருத்துக்களை கரும் நூல்கள் 11 என்ன அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். சீவகனை பாட்டுடை தலைவனாக்கிய பாடியவர் யார் அப்படின்னா திருத்தக்கத்தேவர். அடுத்து திருத்தக்கத்தேவர் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இவரின் சமயம் சமண சமயம். சீவகனின் வரலாற்றை கூறும் நூல் சீவகசிந்தாமணி. பொருள் கூறுக, கோலம் ஒப்பனை அறச்சாலை அறப்புறம் அடிசில் உணவு மடிவு சோம்பல் கொடியன்னர் மகளிர். ஆனால் பண்பு தொகைகள்லாம் என்ன அப்படின்னா தேமாங்கனி சென்னல் தன்கடல் நற்றவம் அப்படிங்கிற பண்பு தொகைகள். தேர்ந்த முடிஞ்சது பெயரச்சம் இறைஞ்சி வினா முடிஞ்சது வினையச்சம் செய்கோளம் வினைத்தொகை விளைக வியங்கோல் வினைமுற்று பகுபத உறுப்பில் இணக்கணம். இறைஞ்சி அப்படிங்கிற வார்த்தையில் இறைஞ்சு பகுதி ஈ வினையச்ச விகுதி. ஓம்புவார், ஓம்பு என்பது பகுதி, இவ் என்பது எதிர்கால இடைநிலை, ஆர் என்பது பலர்வால் வினைமுற்று விகுதி. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.